கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பத்தில் அன்பு சகோதரி கிறிஸ்டி, அன்பு சகோதரி கிறிஸ்டிக்காக, அவங்களுடைய ரெண்டு ஆண் பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, அன்பு மகளுக்காக, அவருடைய கணவருக்காக, பேர குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கப் போகிறோம். என்னோடு கூட இணைந்து லட்சக்கணக்கான மக்களும் ஜெபிக்கப் போகிறாங்க. இன்றைக்கு ஆசீர்வாதமான குடும்பத்தில் பங்கெடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நன்மையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி, அவருடைய வார்த்தை நம் நடுவிலை கடந்து வரும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளுவீராக. சங்கீதம் 115:12 சொல்கிறது, கர்த்தர் ஆரோனை நினைத்தலினால் ஆரோன் வீட்டாரை ஆசீர்வதித்தார். யார் யாரெல்லாம் கிராஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனைவரையும் நினைத்தருளும், அத்தனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உபாகமம் 1:11 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. ஏசாயா 58:11 வசனத்தின்படி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதித்தருளுவீராக. சங்கீதம் 65:11 நன்மையினால் இவர்களை முடிசூட்டுவீராக. ஏசாயா 51:11 வசனத்தின்படி, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நித்திய மகிழ்ச்சியும் காண அருள் பொறிந்தருளோ. அப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்த, உம்முடைய வார்த்தை கிருபை நிறைந்த, உம்முடைய வார்த்தை அபிஷேகம் நிறைந்த, உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. நிச்சனி பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வசமாயிருக்கிற பீதாவின் ஆவியானவர் என்று சொல்ல, தெய்வா தெய்வா என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களுக்கு அல்ல கத்தோவ, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு ஒரு நன்மையும் குறைந்து போவது இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் குறைவுபடுகிறது, குறைவுபடுகிற நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியமெல்லாம் குறைவுபட்டிருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைந்து போவது இல்லை. இன்றைக்கு மனிதருடைய இயல்பை யோசித்து பாருங்கள், காலையிலேருந்து இரவு வரைக்கும் மனிதன் ஏதோ ஒன்றை தேடுகிறான். பணத்தை தேடி போகிறான், ஆஸ்தியை தேடி போகிறான், அந்தஸ்தை தேடி போகிறான், உறவுகளை தேடி போகிறான், சந்தோஷம் சமாதானத்தை தேடி போகிறான், எல்லாம் எத்ததையோ தேடுகிறான் மனிதன். ஆனால் அவன் தேடுறதெல்லாம் அவனுக்கு கிடைக்கானா, அதெல்லாம் அவனை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் சொல்லட்டுமா, எப்போ அதெல்லாம் தேடுறதை விட்டுட்டு கர்த்தரை தேடுவீங்களோ அப்பொழுது அவைகள்லாம் உங்களை தேடி வரும். பெயர் புகழ் உங்களை தேடி வரும், ஆஸ்தி அந்தஸ்து உங்களை தேடி வரும், செல்வம் செழிப்பு உங்களை தேடி வரும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:4 வாசித்து பாருங்கள், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன். அதெல்லாம் உங்களை தேடி வரணும்.
நீங்கள் அதை தேடி போகக்கூடாது. பெயர்ப்புகள் உங்களை தேடி வரணும், பெயர்ப்புகளை தேடி நீங்கள் போகக்கூடாது. கர்த்தரை தேடுங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு நன்மை கூட குறைந்து போகாத. என்ன நன்மை இல்லையோ அந்த நன்மையை இன்றைக்கி கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? காணோ ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. யோவான் 2:1-5 நீங்கள் வாசித்து பாருங்கள், குறைவுபட்டது. ஆனால் அந்த வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து கடந்து சென்றால் அந்த குறைவை நிறைவாய் மாற்றினார். அந்த கல்யாணம் என்றைக்கு நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அந்த கல்யாணம் என்றைக்கு நடந்துச்சு? செவ்வாய்க்கிழமைங்க. யோவான் 2:1 நீங்கள் வாஸ்து பார்த்தா, வாரத்தின் 3rd நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3rd நாள் வாரத்தின் 1st நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2nd நாள் திங்கக்கிழமை, 3rd நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னா, முதல் கல்யாணம் செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு, அந்த கல்யாணத்துக்கு இயேசு வந்தார், அந்த கல்யாண வீட்டில் உள்ள குறைவுகளை எல்லாம் இயேசு நிறைவாக்கினார். ஆகையால் இந்த பிசாசு பிளான் பண்ணினான், டியூஸ்டே ஒஸ்ட் டே, செவ்வாய் வெறுவாய். இன்றைக்கி கிறிஸ்தவங்க வீட்டில் கூட செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நடக்கலை. ஆனால் ஏன் 2 பிள்ளைகளுக்கு செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணத்தை நடத்த போகிறேன்? ஏன்னா அன்னைக்கு மண்டபம்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், அன்னைக்கு ஜாமான்லாம் ஈஸியாக கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, யாருமே எங்கேயும் போக மாட்டாங்க, ஈஸியாக கல்யாணத்துக்கு வருவாங்க. நான் நடத்துகிற எல்லா மீட்டிங்குமே ஞாயிற்றுக்கிழமையே நடத்த மாட்டேன், வெள்ளி சனி ஞாயிறே நடத்த மாட்டேன், எல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் நடத்துவேன். 70 உபவாச ஜபம், கடைசி செவ்வாய்க்கிழமை, அற்புதத்தின் இரவு, 2nd செவ்வாய்க்கிழமை, எல்லா மீட்டிங்குமே செவ்வாய்க்கிழமை தான் நடத்துவேன். ஏன்னா அன்னைக்கு எல்லா மக்களும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, குறைவை மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறேன். ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னா வெளியே வரச்சல ஒரு வாசகம் எழுதி வச்சுருப்பாங்க, நிறைவை வெளியே சொல்லுங்கள், குறைவை உள்ளே சொல்லுங்கள். குறைய போய் வெளியே சொல்லக்கூடாது, குறைய அந்த ஓட்டல் முதலாளிகிட்ட, ஹோட்டல்காரங்கிட்ட தான் சொல்லணும், நிறைவை தான் வெளியே சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆண்டவருடைய பாதத்தில் வாங்க, குறைவை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் குறைவுள்ள மனிதன், உண்மைதான். அன்பில் குறைவுள்ள மனிதன், உண்மைதான். என் லைஃப்பில் நிறைய காரியங்களை குறைவுபட்டிருக்குது. ஆண்டவரே, இதெல்லாம் நிறைவாக மாற்றுங்கன்னு சொன்னால் நான் சொல்லட்டுமா, பூரண புருஷனாய் கத்தவங்களை மாற்றுவா, பூரண மனுஷியாய் கத்தவங்களை மாற்றுவா, ஆசீர்வாதத்தினால் உங்களை கத்த நிரப்புவா. எப்போ ஆண்டவரை தேடுங்க. பாருங்கள், எலியா என்கிற தெய்வ மனிதன், ஆகாப் ராஜாவோட ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, 3.5 வருஷம் மழையே இல்லை, பஞ்சம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாரிபாத்துக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன். ஒரு வேளை எலியா நினச்சிருப்பார், சாரிபாத்தில் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு தான் என்னை அனுப்புவார், ஆனால் 7 வீடு, ஒரு விதவை, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். ஸோ அவளும் அவளுடைய சின்ன மகனும் அந்த அடையை சாப்பிட்டுட்டு சாக போகிறாங்க. அந்த நேரத்தில் எலியா அனுப்புகிறார், அம்மா கொஞ்சம் ஒரு அடை இருக்கா? சொல்கிறாரு, கொஞ்சம் மாவு இருக்குதுயா, கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுயா, நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாகிறக்காக 2 விரவு பிறக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தான் சொல்கிறாரு, முதல் அடை எனக்கு சுட்டுத்தான். முதலாவது, முதல் அடைங்கிறது வார்த்தையை நீங்கள் வாஸ்து பாருங்கள், 1 ராஜாக்கள் 17:14 வாஸ்து பாருங்கள், முதல் அடை. அதே இது இங்கே மற்ற 6வது அதிகாரம் 33வது வசனத்துக்கு வாருங்க, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். ஃபஸ்ட் ஆண்டவர் தான், 2வது தான் ஃபஸ்ட் ஆண்டவர், 2வது என்னுடைய ஃபேமிலி,
மூணாவது ஊழியம். ஃபஸ்ட் ஆண்டவர், ரெண்டாவது ஃபேமிலி, மூணாவது பிஸ்னஸ். ஃபஸ்ட் ஆண்டவர், ரெண்டாவது ஃபேமிலி, மூணாவது ஜாப். இதுதான் நடைமுறை. சில நேரத்துக்கு சில ஊழியக்காரங்களை கேட்க சொல்ல, ஃபஸ்ட் ஆண்டவர், ரெண்டாவது ஊழியம், மூணாவது தான் குடும்பம். இல்லை, ஃபஸ்ட் ஆண்டவர், ரெண்டாவது ஃபேமிலி, ரொம்ப முக்கியமானது ஃபேமிலி. ஓகே, இப்போ கவனிங்க, முதலாவது அந்த முதல் அடைய எனக்கு தான் கொடுத்தா மாவு குறையலைங்க, என்ன குறையலை, பஞ்சக்காலம் தீரும் வரைக்கும் நான் சொல்லட்டுமா, ஒரு நன்மையும் குறைஞ்சி போவதில்லை. அப்படி நம்புங்க, என்னென்ன காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சிருக்கோ, இன்றைக்கி இந்த ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியில் ஏசு உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறா, ஏசு உங்கள் அருகில் வந்திருக்கிறா, உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றப்போகிறா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பு சகோதரி கிறிஸ்டிக்காக, அவங்களுடைய மூன்று பிள்ளைகளுக்காக, மருமகன்மாருக்காக, மருமகளுக்காக, பேரக்குழந்தைகளுக்காக, நம்ம எல்லாரும் கூட இணைந்து லட்சக்கணக்கான பேர் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பான ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. விசேஷமாக அன்பு சகோதரி கிறிஸ்டி சகோதரிக்காக, அவங்களுடைய ஆண் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய மனைவி பேர குழந்தைகளுக்காக, அன்பு மகளுக்காக, அவருடைய கணவருக்காக, பேர குழந்தைகளுக்காக, இந்த குடும்பத்திற்காக நான் செப்பிக்கிறேன் ஆண்டவர். விசேஷமாக இந்த குடும்பத்தில் என்னென்ன காரியம் குறைவு உள்ளதோ அத்தனையும் என் தேவனாகிய கத்து நிறைவாய் மாற்றுவீராக. இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கத்தர் கட்டளையிடும். இவர்களுடைய குடும்பத்தை கத்த சலிக்க பண்ணுவீனாக. எரேமியா 17:7-8 வசனம் சொல்கிறது, கத்தரை ஏனம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் வேர்களை கால்வாய் ஓரமாய் விடுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் வறட்சியான காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அப்படியே இந்த குடும்பத்தை, இவருடைய பிள்ளைகளை, பேர குழந்தைகளை சலிக்க பண்ணும் ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும் அப்பா. கற்பத்தின் கனியை கொடும். வேலை காரியத்தை செய்தருளும். திருமண காரியம் நடக்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தில் நான் குறையாக இருக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் நிறைவாய் மாற்றும். அப்படியே செய்கிறதற்காய் மக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நன்மை ஒன்றாகிலும் உங்களுக்கு குறைந்து போவதில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.